ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பெய்ட் பாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து மக்களுடைய கூட்டத்தை வந்து சம்பாதிக்கும் ஒரு டாபிக் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விக்ரமன். ஸோ விக்ரமன் அவர்கள் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் பயங்கரமாக வந்து குறி வச்சிட்டாரு. ஸோ அவரை தாக்கி பேசிட்டாரு, அவர் வந்து வருத்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து நியாயம் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சும்மா அப்படியே அது திரும்பிடுச்சு. சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முதல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க டெம்ப்ளேட்லாம். அடுத்து அசீமுக்கு அப்புறம் வேறு யாரும் அடிச்சிருக்காரு, ஐசா அடிக்கணும், அடுத்து கமல் சார் அடிப்போம், கொஞ்சம் மாத்திரா பேசண்ட் அப்படின்னு பண்ணுறா அப்படின்ற மாதிரி விக்ரமனுடைய ஆட்கள்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து நிஜமாகவே விக்ரமனுக்கு வந்து குறிவைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஓகேங்களா. ஸோ அவருக்கு டிப்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு கமல் சாரால் அப்படிங்கிறது தான், அவருக்கு ஒரு வார்னிங் பெல் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு விக்ரமனுக்கு. ஸோ இதை அவர் கேமில் எடுத்து அந்த கேமை எப்படி மாற்றப்படுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நம்ம பிஆர் பற்றி பேசணும்ல, காசு கொடுத்து அந்த வேலை பார்க்குற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ அசீமுடைய பிஆர் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் ட்விட்டரில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அது யார் அப்படின்னா, இதற்கு முன்னாடி சீசனில் வந்து விளையாண்ட ஒரு நபர், நான் பேரை சொல்ல விரும்பவில்லை எதுக்கு அது பேரெலாம் சொல்லிட்டு அப்படிங்கிறது தான், சரிங்களா. ஸோ அவர் வந்து இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, என்ன அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட் அதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க, பாலிடிக்ஸோட மிக்ஸ் பண்ணால் டிசாஸ்டர் ஆயிரும் காமன் பீப்புளுக்கு அப்படின்ற மாதிரி. அது ஒரு உண்மையான ஒரு கருத்து, அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். அது சொன்ன அந்த கருத்து வந்து உண்மை. ஆனால் அந்த கண்டஸ்டன்ட், ஸோ கால்டு கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண அல்டிமேட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து வின் பண்ண சீசன் 4 வந்து ஓரளவுக்கு ஃபைட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கட்சி சார்ந்து அவருக்கு வந்து வேலைகள் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பெய்ட் பாட்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷோ வந்து மக்களுக்கான ஒரு ஷோ, இங்கே போய் நீங்கள் வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது தவறு தான், அது யார் பண்ணாலும் தவறு தான் அப்படிங்கிறது தான். ஸோ அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, கீழே வந்து ஓ நீங்கள் விக்ரமனை தான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வருது. உடனே இவர் என்ன போட்டிருக்காரு, ஏய் நீ யார் எனக்கு தெரியும்டா, நீ வந்து இன்னொரு ஒரு பிஆர்ஓவில் வந்து ஃபேக் ஐடி தானே அப்படின்ற மாதிரி வந்து கணிக்கிறார். ஸோ அது கணித்தவனே அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். அப்போது அந்த டீம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே நம்ம இவங்களாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காசுக்காக கூட்டம் வந்து உருவாக்கப்படுது. அதாவது பெய்ட் பாட்ஸ் அப்படின்ற பேரில் ஒரு ஐடிஸ் க்ரியேட் பண்ணி பட்டுன்னு அடிக்கிறாங்க கமெண்ட், பட்டுன்னு இது பண்ணுறானுங்க, சரிங்களா. ஸோ அப்போ உண்மையிலேயே இது வந்து அசீமுக்கும் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அவரும் வந்து டிஎம்கே இருக்காங்க, கட்சியில் வந்து அவர் வந்து இருந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும், ஓகே. கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் உள்ள ஒரு ஆள் தான், கட்சியில் இல்லைனாலும் பொலிட்டிக்கல் சப்போர்ட் உள்ள ஆள் தான். அதே மாதிரி விக்ரமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவருக்கும் வந்து பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து போட்டு இதில் வந்து விளையாண்டா நார்மலான பீப்புள் விளையாடுறதுக்கான அந்த களம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காணாமல் போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து அல்டிமேட்லி நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா. அதே மாதிரி எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது, திடீர்னு சப்போர்ட் இருக்கும் ஆனால் அடுத்த வட்டம் காணாமல் போயிடுவாங்க, மக்கள் வந்து அவங்கள மறந்துடுவாங்க. எல்லா சீசன் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆரியை பற்றி பேசுனா வியூ எனக்கு போகாது, அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் முகன்றா பற்றி பேசுனா போகாது, இப்போ வந்து நீங்கள் ஓவியா பற்றி பேசுனா கூட போகாது. எனக்கு தெரிஞ்சு ஓவியா மட்டும்தான் மக்களின் சப்போர்ட்டை முழுவதுமாக அடைந்தார்கள் அப்படிங்கிறது நான் வந்து பார்க்குறேன். மிச்சம் யாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இந்த பாட்ஸ் வச்சு தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட், அடுத்து போகிற கண்டஸ்டன்ஸ்க்கும் சரி மக்கள் அவங்களுடைய இதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நீங்கள் திடீர்னு இப்போ அசீம் சப்போர்ட், திடீர்னு விக்ரம் சப்போர்ட் இருக்கும், மக்களுக்கு என்ன ஓ ஓகே உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த மனநிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து இருக்காமல் இருப்பது நல்லது, ஏன்னா அப்போ தான் ரிவ்யூவர்ஸும் நாங்களும் ஸ்டாண்டர்டாக நாங்கள் வந்து இது பண்ண முடியும். ஓ அப்போ நாங்களும் என்ன பண்ணுவோம், ஓகேப்பா அப்போ அசீம் பேர் போட்டால் வியூ போகுதுப்பா, விக்ரமன் பேர் போட்டால் வியூ போகுதுப்பா, ஹாரி பேர் போட்டால் வியூ போகுதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த கண்டஸ்டண்ட்டை நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளும் பேச ஆரம்பிப்போம். வேறு வழி இல்லாமல் ரிவ்யூவர்ஸ் ஆல்சோ கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறேன் நான், புரியுதா உங்களுக்கு. மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஓகே, எனக்கு எங்களுக்கு மெயினான ஃபோக்கஸ் வந்து தரமான ரிவ்யூவர்ஸை தாண்டி ஒரு ரிவ்யூவர்ஸுடைய கஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஃபினான்ஷியலாக அவங்க வந்து அப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி இருக்குது மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்குறது வந்து அதுதான், ஓகே இவங்களுக்கு பல்ஸ் இருக்குது ஸோ இவங்களை சப்போர்ட்டிவாக நம்ம வந்து ஒரு வீடியோஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா, இல்லை இவங்களுக்கு வந்து அப்போசிவ் ஒரு வீடியோஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு க்ரெடிபிலிட்டிக்கு வருவோம், நம்மளுக்கு ஒரு லைஃப் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரிவ்யூவர்ஸோட ஹானஸ்டான ஒரு ஒப்பீனியன். அது எங்களை மாதிரி ஸ்ட்ரகிளிங் யூடியூபர்ஸ், நீங்கள் பெரிய பெரிய சேனல்ஸ் விட்டுருங்க, அவங்களாம் வந்து ஒரு பேஷனுக்கு பண்ணுறாங்க, அவங்களுக்கு பணம்ங்கிறது மேட்டர் கிடையாது, அவங்களுடைய கருத்தியலுக்கு பண்ணுறவங்களும் நான் இங்கே சேர்க்கல, நான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இதுமாதிரி பெய்ட் பாட்ஸ் அப்படின்ற மாதிரி அடுத்த கண்டஸ்டன்ஸ் வந்து பிளான் பண்ணிங்கன்னா தயவு செய்து அதை பண்ணாதீர்கள், மக்களுக்கு அது ரெஸ்பெக்ட் கொடுங்க,
அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி விக்ரமனுக்கு வந்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. விக்ரமனுக்கு ஒரு அலாரம் தான், நீங்கள் எல்லா இடத்துலையும் நியாயம் பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. ப்ளஸ் நீங்கள் பேசுங்க, அது பிரச்சனை கிடையாது, ஆனால் இன்னொருத்தவங்க கருத்தையும் கேளுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் விக்ரமன் அதை வந்து சேஞ்ச் பண்ணார் அப்படின்னா அவருடைய கேம் பிளேயும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பொறுப்பு. ஸோ காசுக்காக தான் அசீமுக்கும் விக்ரமும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்.